தேர்தல் கூட்டணி குறித்து மக்கள் கருத்துக்களின் அடிப்படையில் பொதுக்குழுவில் முடிவெடுக்கப்படும் என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக, பாஜக, பாமக ஆகிய கட்சிகளோடு தமாக நட்புறவில் உள்ளதாக கூறினார். தற்போதுள்ள நாடாளுமன்ற தேர்தல் அதற்கான வியூகம், கூட்டணி இவைகளெல்லாம் தமாகவினுடைய பொதுக்குழுவிலே ஆலோசனை செய்யப்படும். தமாகவை பொறுத்தவரையிலே அன்றிலிருந்து இன்று வரை இந்த நிமிடம் வரை இந்த கட்சிகளோடு நட்பு கட்சியாகவே நான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து ஒரு நிமிட தொகுப்புகளை பார்க்கலாம். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவிடம் இரண்டு விருப்பத் தொகுதிகளை கேட்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக தனது கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் டி ஆர் பாலு தலைமையில் திமுக தொகுதி பங்கீடு குழு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளது. கடந்த 2019 மக்களவைத் தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திருப்பூர் மற்றும் நாகை என இரண்டு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு இரண்டிலும் வெற்றி பெற்றது. இந்நிலையில் இத்தேர்தலில் இரண்டு தொகுதிகளை கேட்க உள்ளதாகவும் அதன்படி தாங்கள் போட்டியிட ஏதுவான நான்கு விருப்பத் தொகுதிகள் பற்றி திமுகவிடம் தெரிவிக்க உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. அதேபோல ஒரு மாநிலங்களவை இடத்தையும் அக்கட்சி கேட்க உள்ளதாக கூறப்படுகிறது.